வெல்கம் பேக் டு மை ஷோ சாப்டு தான் பார்ப்போமே. செம்மையான சோடா ஷாப் வந்து இருக்கு கேஃபேட்டேரியா. அதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துருக்கோம். Habibi presents Saaptu Thaan Paarpomey. Guys, welcome back to my show Saaptu Thaan Paarpomey. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரோலா வந்திருக்கோம். ரோலா எதுக்கு மச்சம் வந்திருக்கோம்? ரோலால ஒரு செம்மையான ஒரு சோடா ஷாப் வந்து இருக்கு கேஃபேட்டேரியா தான். அதை வந்து டேஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிருக்கேன். செம்ம ஜோடா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஸியா இருக்கிறது. நமக்கு ஆல்ரெடி சோடா வந்துருச்சு. நம்ம ஊர்ல எப்படி வந்து நம்ம பசங்களோட டீ கடைக்கு போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுவோமோ, சோ அதே சேம் ஃபீல் தாங்க. நம்ம பசங்க இங்க இருக்காங்க வந்து இங்க ரோலாக்கு பேக் சைட்ல இருக்க இங்க ஒரு சின்ன கேஃபேட்டேரியால பயங்கரமான ஃபேமஸ் இந்த சோடாங்க. சோடா வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து நமக்கு பிடிச்ச சோடா ஒரு நாலு சோடா வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லெமன் வந்து இது பேஷன் ஃப்ரூட், அப்புறம் வந்து இது நார்மல் நன்னாரி, அப்புறம் வந்து இது நெல்லிக்காய். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேவரெட்டு. நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. அதை நான் குடிச்சேன் நல்லாவே இல்லை இல்லை காடா. ஓகே கைஸ் நான் வந்து என்ன டேஸ்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி ஷர்பத் டேஸ்ட் பண்ணேன். இந்த நன்னாரி ஷர்பத் என்ன டீசெண்டான டேஸ்ட்ல இருக்கு. நம்ம வீட்டிலலாம் செஞ்சு குடிப்போம்ல அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. நீ உங்க வந்து எப்படி இருக்கு? என்னோட ஃபேவரெட்டுங்க என்ன வந்து நெல்லிக்காய் பிளஸ் வந்து ஜிஞ்சர். இப்போ நான் சொல்கிறேன் இந்த இத்தனா. ஓகே கைஸ் நான் வந்து நன்னாரி ஷர்பத்து அதை ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லெமன் போட்டிருக்காங்க, அப்புறம் சப்ஜா அந்த சீட்ஸ்லாம் போட்டு அது ஏன் போடுறாங்கன்னா அது வந்து ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போது துபாயில் சரியான வெயில் வேறு, இந்த டைம்லலாம் இந்த ஜூஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதனால் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. ரொம்ப அதிக சுகரும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு சூப்பரான டேஸ்டில் ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஜூஸ் ட்ரை பண்ணுறோன்னா லெமன் சில்லி சோடா டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கும் போது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. அந்த ஃபீஸ் ஃபீஸ் பண்ணும்போது சில்லி வந்து அந்த காரம் அப்படியே தெரியுது. ஓகேவா இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல தான் இருக்குது. பட் என்ன இது நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போறோம்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா மின்ட்டு லெமனு அப்புறம் வந்து அந்த சீட்ஸ் இதெல்லாமே போட்டு இருக்கு. நான் அதை குடிச்சு சொல்றேன். அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் இருக்கு, சாரி, அப்புறம் வந்து லெமன் இருக்கு, அவ்வளோதாங்க. அந்த சோடா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இதோட ரேட் என்ன மச்சான்? பேஷன் ஃப்ரூட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மச்சான் 10. நார்மல் சோடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெமனு ப்ளஸ் வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் வந்து இதெல்லாமே வந்து 5 grams. பரவாயில்ல. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடையில் உட்காந்து நம்ம ஏரியா டீ கடையில் உட்காந்து குடிச்சிட்டு பசங்க கூட அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு உட்காந்து பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இல்லை மச்சான் ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ரேட்டு வந்து பெருசாக இல்லை. இங்கே கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ரேட்டு தான். ஆமாம் இந்த இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 grams தான். 5 grams இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தம் தான் வரும். சூப்பராக கியூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு ஆள் ரீசெண்டான 5 grams குடிக்கலாம் இது. ஓகே கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு 4 juice ட்ரை பண்ணியிருந்தோம். என்னென்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா லெமனு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத். பேஷன் ஃப்ரூட் தானடா கட் பண்ணு. ஆமாம் கரெக்ட் தானே? கரெக்டாக இல்லை மச்சான். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய் சோடா எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஏன்னா அதோட காட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கும்.
அப்படியே உள்ள போகும்போது அப்படியே கட்ட கட்ட கட கடன்னு ஒரு மாதிரி காந்துகிட்டே உள்ள போகும், நல்லா இருக்கும் எனக்கு. ஸோ வந்து எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சோடா. ஓகே கைஸ், நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை விசிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் அர்ஷ் அண்ட் அஜ்மல்.